வணக்கம் மக்களே, கிரிப்ஸ்க்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நடிகர் சிவாஜி கணேசனின் 93rd பிறந்த நாள். அவர் ஒரு நடிப்பின் சக்கரவர்த்தி, நடிகர் திலகம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த நடிப்பின் மூலம் அவர் தமிழகத்திற்கு தேடித்தந்த பெருமைகளும் புகழும் பெரும்பாலானோருக்கு தெரிவதில்லை. அதற்காகத்தான் இந்த காணொளி. நடிகர் சிவாஜி கணேசன் நல்ல குரல் வளம், உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறனில் சிறந்து விளங்கியதால் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், மகாகவி பாரதியார் போன்ற தேச தலைவர்களின் கதாபாத்திரங்களை ஏற்று திறம்பட நடிக்க செய்தார். மேலும் அனைத்து புராண கால கடவுள்களின் கதாபாத்திரங்களிலும் நடித்துள்ளார். வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் சிவாஜியின் நடிப்பை கண்டு வியந்த எகிப்து அதிபர் கமால் அப்துல் நாசர் சிவாஜி கணேசனை ஒரு முறையேனும் நேரில் காண வேண்டும் என எண்ணினார். அதனால் அவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த போது அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவிடம் அனுமதி பெற்று சிவாஜி கணேசனை சந்தித்தார். அயல் நாட்டு அதிபரை சந்திக்க இந்திய பிரதமரை அனுமதி அளித்த முதல் தனிநபர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 1962 அமெரிக்காவில் அமெரிக்க அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கலாச்சார பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்குரியவர் நடிகர் சிவாஜி கணேசன். அங்கு அவர் இந்திய கலாச்சார தூதராக அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியை சந்தித்தார். அப்போது சிவாஜியை கௌரவப்படுத்தும் விதமாக நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக சிவாஜி கணேசனை நியமித்து அதற்கான சாவியையும் கொடுத்தார் அமெரிக்க அதிபர். 1960 ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்ற முதல் தமிழன் சிவாஜி கணேசன். மேலும் கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், செவாலிய விருது, தாதா சாஹேப் பால்கே போன்ற பல விருதுகளையும் பெற்றுள்ளார். சிவாஜி கணேசனின் 93rd பிறந்த நாளான அக்டோபர் 1, 2021 கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பு பக்கத்தில் அவரின் டூடுலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. 2021 அக்டோபர் 1 சிவாஜியின் 93rd பிறந்த நாளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு விழாவாக அறிவித்தார். நன்றி மக்களே. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.